நீ என் வாழ்வில் வந்த மாறுதல் அத்தியாயம் நான்கு அருள் தன் தந்தையிடம் நான் தனியாக பேசணும்ப்பா என்று கூற அதற்கு நாராயணனும் ஏண்டா தம்பி நாங்கள் பொண்ணு பார்க்கும்போது வேணான்னு சொல்ற இப்போ நீ பேசணுன்னு கேட்கும்போது நாங்கள் ஓகே சொல்லணுமா அப்படின்னு கேட்க அதற்கு சுப்பிரமணியம் சொல்றாரு நாம்ளே பேசிட்டு இருந்தால் எப்படி பொண்ணும் பையனும் தனியா பேசட்டும் அப்படின்னு சொல்ல சம்யுக்தாவும் அருளும் தனியாக செல்ல வேண்டாம் என்று ஆகாஷ் மற்றும் மலர் விழிவுடன் சென்று பேசுமாறு கூறினார்கள் அங்கிருந்த பெரியவர்கள் ஆகாஷ் மற்றும் மலர் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு பேச அதே போல் சம்யுக்தாவும் தள்ளி நின்றவாறே பேசினார்கள் அப்படி என்று இருவரும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்க இதே போல் இரண்டு மூன்று முறை நடக்க அதற்கு அருள் நீங்க பேசுங்கள் என்று சொல்ல சம்யுக்தா அமைதியாகவே இருந்தாள் அருள் தானே ஆரம்பிக்க துவங்கினான் நான் ஓஎம்ஆரில் ராயல் சாஃப்ட்வேர் சல்யூஷன் கம்பெனியில் டீம் லீடராக இருக்கேன் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை காதலித்தேன் அது எங்கள் வீட்டில் தெரியாது ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சிருச்சு எப்படியோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் பட்டு கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை கடைசியில் உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் என அவளும் போயிட்டா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷம் கழிச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க நான் வேணாம்னு சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு தான் ஒரு வாட்டி உங்களை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஐடியாவும் கொடுத்தான் இல்லைன்னா கோவில் உன்னை பார்த்துருக்க முடியாது அது சொன்னால் நான் கோயிலிருந்து உன்ன ஃபாலோ பண்ண சொல்லணும் இப்போதிக்கி அது உனக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்க எனக்கு வரப்போற ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி மறைக்காம சொல்லி அவங்க டிசிஷன் என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன் அதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டேன் இனிமே என்னை பற்றி உங்களுக்கு முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இனி உங்கள் விருப்பத்தை நீங்களே சொல்லுங்கள் சம்யுக்தா அருள் சொன்னதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் யோசிக்க அதற்குள் பெற்றோர்கள் வர சொல்லவே தங்கையுடன் சேர்ந்து உள்ளே வந்தாள் அப்பொழுது டேய் அண்ணா புண்ணு ரொம்ப நேரம் கடலை போட்டா ஓகே சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்ப்போ அப்படின்னு கிண்டலோடு வந்தான் ஆகாஷ் உத வாங்க போற அப்படின்னு பேசிட்டு இருவரும் உள்ளே சென்றனர் அதற்குள் அங்கே அவர்கள் வீட்டிற்கு கிளம்ப தயாரானார்கள் இனி சம்யுக்தா என்ன முடிவு எடுப்பாள் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்